கைதட்டி கைதட்டி களைத்து போயிருப்பீர்கள், கைதட்டி கைதட்டி களைத்து போயிருப்பீர்கள். என் கவிதைகளுக்கு நிறைய யாரும் கைதட்ட வேண்டாம். மே மாதம் எதிர்த்தவர்கள் தலை மீதெல்லாம் உதயசூரியன் வந்து தட்டு தட்டு என்று தட்ட போகிறது. அப்போது சேர்த்து எல்லோரும் கைகளை தட்டி கொள்வோம். எட்டு வழி சாலை வழியே எத்தனை பேர் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். நாளை கோட்டைக்கு போகும் ஒரே வழி கோபாலபுர சாலை வழி மட்டும்தான். மன்னர்களுக்கு தளபதிகள் மண் மீது ஏராளம், மக்களுக்கு தளபதி ஒரே ஒருவர் தான். அந்த 24 மணி நேர சூரியனின் இரண்டாம் பதிப்பு அறிவாலயத்தின் ஜோதியிலே இன்று அமர்ந்த நெருப்பு. நான் முதல் முறையாய் மேடையில் இந்த வாசகத்தை உச்சரிக்கிறேன். தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழின தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு தலை நிமிர்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் 1 தலைவர் தளபதி பிறந்த நாளாய் கொண்டாடுகிறோம். அடுத்த மார்ச் 1 முதல்வர் தளபதி பிறந்த நாளாய் கொண்டாடுவோம். கவியரங்க தலைவர், மானத்தை மாரோடு, மண் வளத்தை ஏரோடு, தந்தை பெரியார் பேரோடு, திரும்பிய பக்கமெல்லாம் ஆரோடு நிமிர்ந்து நிற்கும் ஈரோடு. ஈரோட்டில் மட்டும் இல்லங்களில் குழாயை திறந்தால் தண்ணீர் கொட்டாமல் தமிழ் கொட்டுகிறதோ தெரியவில்லை. சொற்களுக்கு பொருட்சுவையை சொல்லித்தரும் கவிமாமணி, ஈரோடு தமிழன்பன் எனும் பெயரோடு வாழும் தமிழ் மாமணி. இன்னும் எத்தனை வரி போட்டு இந்தியாவை கொல்லலாம் என்று இமைக்காமல் யோசிக்கும் வரிகளின் தந்தை மோடிக்கு கூட வராத வரிகள் உங்களுக்கு வருகிறது. அழகு கவிதை என்னும் பெண்ணுக்கு அரை நூற்றாண்டுக்கு முன்னமே மரபு கவிதை என்ற புடவையை அளவாய் நறுக்கி புதுக்கவிதை எனும் சுடிதார் தைத்த தையல்காரர், எந்த வயதிலும் காதலிக்கும் மையல்காரர், இலக்கியத்தை காதலிக்கும் மையல்காரர். தலைமைக்கு வணக்கம். ஆனால் ஒரு தையலோடு தான் நான் வாழ்கிறேன். தலைமைக்கு வணக்கம். சக கவிஞர்களுக்கும் வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்டத்தின் காவல் கோட்டம், அவர் வர சொன்னால் வருகுது இந்த வரிப்புலி கூட்டம். அன்பு அண்ணன் சேகர்பாபு நிழல் போல தலைவருக்கு நிற்கிறார் பல தடவை, அவர் சித்தராஞ்சன் சாலையிலே சிறகடிக்கும் முதல் பறவை. ஆண்டுக்கு சில நிகழ்ச்சி நடத்தினாலே ஆடி போய் விடுவோம். ஆண்டு முழுக்கவும் ஆடாமல் அசராமல் நிகழ்ச்சி நடத்தும் ஆட்ட நாயகரே, எத்தனை நிகழ்ச்சி என்றாலும் கூட்டத்தை கூட்டி காட்டும் கூட்ட நாயகரே. கழகம் ஆட்சிக்கு வந்ததும் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்ட வேண்டும். எல்லா நாளும் விழா காலம், எங்களுக்கு நீங்கள் நிலா காலம். அண்ணன் ஏன் வெள்ளை தாடி முடியோடு வந்திருக்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள். காரணம் எனக்கு தெரியும். தலைவரின் நிழலாக தான் கூட நடந்து வரும்போது தன் தலைவன்தான் தன்னை விட இளமையாக தெரிய வேண்டும் என்று வெள்ளை டையடித்து வைத்திருக்கும் வெற்றி வேங்கையவர் அண்ணன் சேகர்பாபு எனும் அசல் தங்கம், அரசியலில் கரைபடிய ஆன்மீக சிங்கம். தளபதியால் வாழ்வது வேறு, தளபதியோடே வாழ்வது வேறு. தலைவரின் நிழல் குடையே, தளபதியின் நிஜப்படையே. உண்மையில் அன்பு நீங்கள், உழைத்துயிரும் பண்பு நீங்கள், கழகத்துக்கு தெம்பு நீங்கள், விழாவுக்கு வரவில்லை என்றால் கொஞ்சம் வம்பு நீங்கள். போன மிரட்டி கூடுவாள். தளபதியின் தன்னம்பிக்கை நாயகம், அவர் குடிகொண்ட இடமோ தாயகம். அண்ணன் தாயகம் கவியவர்களுக்கும் வணக்கம்.
அரங்கம் நிரம்பிய அன்பர்களுக்கும், 2 நிமிடத்திற்கு ஒரு முறை எல்லோரும் இங்கே வாட்ஸ்அப்பை பார்க்கிறீர்கள், கவனித்துக் கொண்டிருந்தேன். 2 நிமிடத்திற்கு ஒரு முறை எல்லோரும் வாட்ஸ்அப்பை பார்க்கிறீர்கள். தேர்தல் நேரம், வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நமக்கு யார் ஆப்பும் வைக்க முடியாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். தமிழுக்கு நிறம் உண்டு நண்பர்களே. ஆம், தமிழின் நிறமே கருப்பு சிவப்பு தான். கருப்பு நிற தமிழனால் ஈட்டி கொண்டு எழுதப்பட்ட சிவப்பு நிற மொழிதானே தமிழ். ஆக தமிழ் இருக்கும் இடமெல்லாம் கருப்பு சிவப்பு உண்டென்று பொருள். கருப்பு சிவப்பு இருந்தாலே அங்கே தமிழ் இருக்கும் என்று பொருள். சர்க்கரை நாற்காலியோடு ஒரு சரித்திரம் முடிந்து விட்டதென்று சத்தமின்றி சிலர் பேசி சர்க்கரை விநியோகிக்கிறார்களாம். அவர்களிடம் சொல்லுங்கள், எங்கள் அறிவாசான் 2 நூற்றாண்டுகளை அளந்த அந்த இமாலய தமிழன் சர்க்கரை நாற்காலியோடு சாய்ந்து விடவில்லை. சர்க்கரை நாற்காலியை விட்டு உயிர் தெழுந்திருக்கிறார். தளபதி என்ற புதிய உருவத்தோடு, தமிழனமே நிமிர்ந்து நில் கர்வத்தோடு. ஏன் கர்வம் என்றாலும் இது வீண் கர்வம் அல்ல நண்பர்களே. என்று அரசியலை பார்த்தாலே அபத்தம் ரொம்பி வழிகிறது. சினிமா கவிஞர்கள் இருப்பதால் சொல்கிறேன், இன்றைய அரசியலே சினிமா போல்தான் இருக்கிறது. ஆனால் இந்த சினிமாவில் தான் யார் ஹீரோ என்று யாருக்குமே தெரியவில்லை. இபிஎஸ்ஸும் தன்னை ஹீரோ என்கிறார், ஓபிஎஸ்ஸும் தன்னை ஹீரோ என்கிறார், அருகில் இருப்பவர்கள் அந்த இருவரையுமே ஜீரோ என்கிறார்கள். இடையில் மே ஹூ ஹீரோ என்று ஒரு குரல் டெல்லியிலிருந்து உலகம் சுற்றும் வாலிபன். விபரீதமும் அந்த குரல் தான் வில்லனாக இருக்கிறார். இது போதாதது என்று நானே தமிழ்நாட்டின் ஹீரோயின் என்று ஓயாமல் ஒளியாமல் காலங்காத்தால ஒரு பெண்மணி. குளித்த தலைமுடி காற்றில் பறக்க இறக்கமே இல்லாமல் இடைவிடாமல் பேட்டி தருகிறார். ஒரு பெரியம்மாவை தாங்கினோம், ஒரு சின்னம்மாவையும் தாங்கிக் கொண்டோம், இந்த குட்டிம்மாவை தான் தாங்க முடியும். ஐயோ, அந்த முல்லை முகம் காலை 6 மணி என்றாலே தொலைக்காட்சியில் தான் உதிக்கிறது. தாமரை மலர்ந்தே தீரும் என்று தாவி தாவி குதிக்கிறது. எனக்கு என்ன சந்தேகம், சூரியன் பார்க்காமல் தாமரை எப்படி மலரும்? இயற்கையிலும் அப்படித்தான், அரசியலிலும் அப்படித்தான். சூரியன் பார்க்காமல் தாமரை எப்படி மலரும்? சூரியன் தாமரையை பார்க்க போவதும் இல்லை, தாமரை தமிழகத்தில் பூக்கப் போவதும் இல்லை. சரி விடுங்கள், வர வர சமூகத்தில் பெண்களை பற்றி பேசவும் பயமாக உள்ளது, பெண்களிடம் பேசவும் பயமாக உள்ளது. நாமும் ஒரு பெண்ணிடம் 4 வார்த்தை பேசப்போய், சின்னதாய் ஒரு புன்னகை சிநேகமாய் பூக்கப்போய், 2 ஜென்மங்களுக்கு முன்னால் இவர் என்னை அழைத்தார் என்று மீட்டுவில் போட்டு மிரட்டினாலும் மிரட்டுவார்கள். நாம் அரசியல் சினிமாவுக்கு வருவோம். இந்த அரசியல் சினிமாவில் ஒரு பக்கம் செவ்வாய் கிரகத்தில் எப்படி டீ கடை வைப்பது என்று செல்லூர் விஞ்ஞானி யோசிக்க, கம்பராமாயணம் எழுதியது சேக்கிழார்தான் என்று ஒரு முதலமைச்சரே வாசிக்க, இந்த அரசியல் சினிமாவை முடித்து வைக்க, திருத்தி சொல்லுகிறேன், இந்த சினிமா அரசியலையும் முடித்து வைக்க தளபதியால் மட்டும்தான் முடியும், அவரால் தான் தமிழக வானம் விடியும். என் ஆசை என்ன தெரியுமா, இந்த நொடியில் இன்று போல் நாம் குன்று போல் தளபதியோடு குவிய வேண்டும், திசைகளை வெற்றி பெற்று திரட்ட வேண்டும், எப்படியாவது இந்த கும்பகர்ண குரட்டைகளை விரட்ட வேண்டும். யார் தெரியுமா தளபதி? அந்த ஆகாய சூரியனுக்கே அலாரம் வைத்து எழுப்பிவிட்ட அறிவாலய சூரியன் பெற்றெடுத்த அலங்கார நாயகன், எதற்கும் அசராத சூரியன் தளபதி. அவர் அக்னி நதியையே அள்ளி குடித்தாலும் கூலாக இருக்கின்ற குல்ஃபி. தானை தலைவர் கலைஞர் தன்னைத்தானே எடுத்துக்கொண்ட செல்ஃபி தளபதி. பதவி என்ன பெரிய பதவி, தளபதி என்று கீழே வீசிய மோதிரத்தை தான் ஐயா பலர் கிரீடங்களாய் அணிந்திருக்கிறார்கள். அவர் நினைத்திருந்தால்
அப்பல்லோவில் எல்லோரும் 1 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ட போதே அவர்களை சட்டினியாக்கி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் கலைஞரின் புதல்வன், எதிரிகளை முதுகில் குத்தி ஜெயிக்க விரும்பாத தமிழர்களின் தலைவன். இரு புறங்கள் அரசியல் நாகரிகத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒன்று காஞ்சிபுரம், மற்றொன்று கோபாலபுரம். அதனால் பூகம்பம் கூட உனக்கு பூஞ்சாமரம். உனக்கெதிராய் கூட்டணி ஓற்று இன்று கொக்கரிக்கின்ற கோமான்களை நாளை தொல்பொருள் துறை வந்து தேடப்போகிறது ஐயா. இடுப்பில் கட்டியிருந்த தமிழனின் துண்டை எடுத்து தோளில் போட்டு விட்டார் பெரியார். தோளில் போட்டிருந்த தமிழனின் துண்டை உதறி தலையில் தலைப்பாகையாய் கட்டிவிட்டார் கலைஞர். தலைப்பாகை கட்டிக்கொண்ட தமிழினத்தின் சிரசுக்கு தங்க மகுடம் செய்தவர் தான் தளபதி. தமிழ் கவிஞர்களுக்கு சதா தளபதியை புகழ்வதே வேலை. அறுத்துக் கொள்கின்றன அங்கலாய்ப்புகள் பல வேளை. நாங்கள் வேறு யாரை புகழ்வது? காற்றைத்தான் போற்றும் நாற்று, கரைக்குதான் கைதட்டும் அலைகள், மலைக்கே மகுடம் சூட்டும் மேகம், தமிழுக்கு தான் தலை வணங்குவான் கவிஞன் என்று ஃபேஸ்புக்கில் கண்விழிக்கும் தலைமுறைக்கும் சீட்டு வேண்டுமென்றால் எந்த இலையில் வேண்டுமானாலும் சாப்பிடும் பிழை முறைக்கும் ஒன்றை நினைவுபடுத்தும் நாள் இந்த மார்ச் 1. இப்பேரியக்கத்தை கட்டிக்காத்த கலைஞர் பெருமகன் இன்று காலம் உடைத்த ஒரு மண் கலயம் அல்ல, காலம் விட்டு சென்ற பிரளயம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் அக்னி கிடங்கு நெருப்பின் அவதாரம், ஆறுபறித்த சமுத்திரம், ஆற்றலின் பேரலை, நினைவாற்றலின் ஆதாரம், இரும்பு மனிதன், எக்கு கவசம், சூரிய பிழம்பு, சூட்சும விருட்சம், சாதுரிய மன்னன், சரித்திர பெட்டகம். அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்தி காய்களை நகர்த்தி கரங்களில் காய்பீறிய கந்தக கோட்டம் கலைஞர். தமிழ்நாட்டின் அரசியல் மேடையை தலைகீழாய் திருப்பி போட்ட தலைமை சாணக்கியன். அவர் அன்று நினைத்தாலே போதும் சிஐடி நகரில் இருந்து கோபாலபுரம் வருவதற்குள் கோட்டை உச்சியில் கொடி மாறி இருக்கிறது. எப்பேற்பட்ட தலைவன் தெரியுமா? காலகாலமாய் 65 ஆண்டு காலமாய் எதிரிகள் நடுங்க உலை வைத்தவன், எதிர்த்தவனுக்கெல்லாம் சிலை வைத்தவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சபதம் செய்தவனுக்கெல்லாம் இரங்கற்பாய் எழுதியது அவர் வரலாறு. அவர் தன்னம்பிக்கை என்ற சொல்லுக்கு தமிழ் தந்த அர்த்தம் உடன் பிறப்பே என்று அவர் ஒவ்வொரு முறை அழைத்த போதும் சூடானதையா எங்கள் தமிழனின் இரத்தம். அப்பேற்பட்ட தலைவன் உருவாக்கிய எக்கு கோட்டை தளபதி, எதிரியின் வேட்டை தளபதி, வெளுக்கும் சாட்டை தளபதி, நாளைய ராஜ பாட்டை தளபதி. கலைஞர் எழுதிய நவீன புறநானூல் ஒன்று இருக்கிறது, நெஞ்சுக்கு நீதி. தளபதியை பற்றி கலைஞர் அதில் தமிழ் உருக ஒரு சம்பவம் எழுதுகிறார். ஒரு காலம் இயக்கத்தில் இளைஞர் அணி எனும் 2ஆம் அத்தியாயம் எழுதப்பட்ட காலம். சிவகாசி அருகே கலைஞர் சிங்கத்தமிழ் வேசிவிட்டு தளபதியோடு புறப்படுகிறாராம் தன்னந்தனி மகிழுந்தில். மறுநாள் காலையிலே முரசொலியில் கலைஞர் எழுத்து வரக்கூடாது என்பது ஆளுங்கட்சியின் ஆணை. ஏவுகணைகளை பார்த்து இளக்காரமாய் சிரித்தவன் கூட கலைஞர் எழுத்துக்களை பார்த்து இதுவரைக்கும் சிரித்ததில்லை. ஏனெனில் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், கலைஞரின் எழுத்து படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். தலைவரும் தளபதியும் தனியே வரும் மகிழுந்தை மறித்து காயல் பட்டணத்தில் கைது செய்ய திட்டம். இரவு வான் நிலா, அதிசயம் பாருங்க, 2 சூரியன்கள் இணைந்து வருவதை பனிதூவி ரசித்தது அந்த பால் நிலா. சுற்றி சூழ்ந்த காக்கி சட்டைகள் இரவின் கருப்பையும் ஆளுங்கட்சி இறக்கிய வெறுப்பையும் மனதில் வைத்து நடுநிசி பொழுதில் கைது செய்கின்றனர். அரும்பு மீசைக்காரரான தன் அருந்தவ புதல்வனை ஒரு கணம் பார்க்க, தான் என்ன செய்வதென தளபதி கண்களால் கேட்க, முடிந்தால் தூத்துக்குடிக்கு போ என்று மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி அந்த 6 அடி துண்டை அனாயாசமாய் சுருட்டி ஏவலர் காவனத்திலே ஏறுகிறார் தலைவர். காரோட்டியும் கலைஞர் மகனும், காக்கி சட்டைகள் 7-8 பேர், குண்டாந்தடி குறுநகையுடன் தொண்டர்கள் வடிவில் குண்டர்கள். ஒரு வேடிக்கை தெரியுமா? அதிமுக அலுவலகத்தில் கூட ஒரு திமுக காரன் இருப்பார். அப்படி காக்கி சட்டைக்குள் இருந்த ஒரு கருப்பு சட்டை தோழர் தலைவரிடம் கேட்கிறார்,
தம்பியை அந்த ரவுடிகளிடம் தனியே விட்டு விட்டீர்களே. காதருகே வந்து கரகரத்த குரலில் கலைஞர் சொன்னார், தொட்டு பார்க்கட்டும் என் மகனை, தொட்டு பார்க்கட்டும் என் மகனை, தூத்துக்குடி வருவதற்குள் தூள் தூளாகும் காவல் படை, விட்டு விட்டு வந்திருப்பதொன்றும் வெள்ளை பூனை அல்ல வேங்கை புலி. அச்சம் என்பதை அகராதியில் காணாத இரும்பு தளபதிக்கு அன்று இருந்திருக்குமா நடுக்கம். தனியே காட்டுப்பாதையில் தன்னம்பிக்கையோடு நடக்கிறார். அன்று ஆரம்பித்த அரசியல் நடை சாதாரண நடை அல்ல, நாளை ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லும் ராஜ நடை. ஆக நிறைவாய் நண்பர்களே, கவியரங்கத்தில் நான் சொல்ல வந்தது இதைத்தான். ஒரு மஸ்தான் இருக்கிறார், மாய மந்திரங்கள் கற்றவர்களை மஸ்தான் என்பார்கள். அந்த மஸ்தானின் முழு பெயர் மோடி மஸ்தான். அந்த மஸ்தானுக்கு ஒரு கனவு, தமிழகத்தை பிடிக்க வேண்டும், தமிழை நசுக்க வேண்டும். எப்படி நசுக்குவது? ஒரு திட்டம். அதற்காக பெற்றிருக்கிறார் பல பட்டம். அந்த மஸ்தான் கூட்டத்திற்கு மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறோம், என் தமிழர் பெருமைகளை எட்டி நின்று கேள். இது வெறும் வார்த்தை அல்ல, எமது தமிழர் படை தளபதியாரின் கையில் இருக்கும் வேல். அத்தனை சீக்கிரம் அயல் மொழியால் அழிக்கப்படக்கூடியதல்ல தமிழ். பொன்பரப்பி வான்கிழித்து பொற்றாமரை நீர்கிழித்து மீண்ட தமிழ், அண்டம் வெடித்து கண்டம் பிரிந்த போதே லெமூரிய கண்டத்தை ஆண்ட தமிழ், கொற்றவை கோலங்கொண்டு கொங்கை முனை பீத்தெறிந்து மூதூரை தீக்கரையாக்கிய தமிழச்சி கண்ணகியின் தசை தமிழ், நெற்றிக்கண்ணை அகலமாக்கி நெருப்பேந்தி சுட்ட போதும் மார்தட்டி நிற்க வைத்த திமிர் தமிழ், ஐயன் வள்ளுவன் ஆர்த்த தமிழ், இறைவனையே மண்ணுக்கு ஈர்த்த தமிழ், செங்குருதியில் உப்பை சேர்த்த தமிழ், சைவம் சமணம் வார்த்த தமிழ், திணவெடுக்க வேண்டாமா தமிழா உன் திமில், என் தமிழை புறக்கணிப்பவன் முகன்மும் எதிர்ப்பட்டால் நின்று உமிழ். எத்தனை அலட்சியம்! வீதிகளில் மயில்கல்லில் தமிழை நீக்குகிறாய், விமான நிலையங்களில் தமிழை போக்குகிறாய், பள்ளிக்கூடமெல்லாம் இந்தியை போற்றுகிறாய், பச்சை தமிழன் நாவில் திராவகத்தை ஊற்றுகிறாய். தமிழ் வெறும் எழுத்தல்ல, கட்டறுத்த தமிழர்களின் கழுத்து. எம் எழுத்தை நசுக்குவதும் எம் கழுத்தை நசுக்குவதும் ஒன்று. ஆரிய கூட்டமே, நீ அடங்கி போக சபதமேற்கும் நாள்தான் இன்று மார்ச் 1. தயாராக வேண்டும் தளபதிக்கு சிம்மாசனம், அதற்கு சபதமேற்க வேண்டும் இம்மாசனம். நடக்கும், 40 கிடைக்கும். வாழ்த்துக்கள், வணக்கம்.